வணக்கம் ஷாலினி ப்ளஸ் நேயர்களே, இது உங்கள் மருத்துவ நிலை நிகழ்ச்சி. வார வாரம் நம்ம மருத்துவ நிலை நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஷாலினி டிவி உங்களுக்கு நிறைய ஹெல்த் பற்றின அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் ரெனோன் டாக்டர் எஸ் ஜெயராமன் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே அதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஸ்மோக்கிங்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எதனால் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க டாக்டர்? ஸ்மோக்கிங் வந்து புகைப்பழக்கம், இதாவது புகைப்பழக்கம் அப்படின்னா அந்த சிகரெட் பீடி இந்த புகையிலை அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அது வந்து அந்த லீஃப்லேருந்து வர்ற அது புகையிலை நம்ம சிகரெட்டில் பயன்படுத்துகிறோம். இந்த புகையிலையில் பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங் அண்ட் பீடி ஸ்மோக்கிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. 1500 மேற்பட்ட கெமிக்கல்ஸ் உள்ளே இருக்குது, எல்லாமே பேட் கெமிக்கல்ஸ். அந்த பேட் கெமிக்கல்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா கேன்சர் உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது அந்த இதில், அந்த புகைப்பழக்கத்தில். அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து அந்த புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்தை, அடிமைன்னா அடிக்ஷன் ஹேபிட்டை உருவாக்கிடும் அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது. இது மட்டுமின்றி தார், மற்றபடி கெமிக்கல், கார்பன் மோனாக்சைடு, நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அந்த புகையில் இருக்குது. அந்த புகையிலே அப்படிங்கிற ஸ்மோக்கிங், அந்த சிகரெட் பீடி, அந்த பான் குட்கா, அப்புறம் புகையில வாயில் மெல்றது, இது எல்லாமே இது வந்து ஒரு புகையிலையோடு சேர்ந்தது. இதுக்கு வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அது ஒரு ஸ்டிமுலண்ட்னா ஒரு சுறுசுறுப்புக்காக நம்ம ஒரு தேவையில்லாமல் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு வந்து அடிமையாயிடுது. நிக்கோட்டினுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அந்த புகைப்பழக்கத்துலேருந்து அவங்களுக்கு மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த புகைப்பழக்கத்தினால வந்து உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள்னால் இதன் காரணமாக அலர்ஜி, இதன் காரணமாக மாரடைப்பு, புற்றுநோய், மற்றபடி பார்த்திங்கன்னா சிஓபிடிங்கிற நுரையீரல் மூச்சுக்குள் சுருக்க வியாதி, ஆஸ்மா, நுரையீரல் நோய் தொற்று, இந்த மாதிரி பல வியாதிகள் வந்து வருது இந்த புகைப்பழக்கத்தின் காரணமாக. அதனால் இந்த சிகரெட்டோ பீடியோ, அப்புறம் வந்து வாயில் போட்டு அந்த புகையிலை மெல்றது, அப்புறம் பான் குட்கா, இது எல்லாமே வந்து இந்த புகையிலையோடு சேர்ந்தது. புகையிலை அப்படிங்கிற ஒரு லீஃப்லேருந்து எடுத்து அது வந்து நமக்கு வந்து ஸ்மோக்கிங் மூலமாக, புகையிலை வாயில் போட்டு மெல்றது மூலமாக, பான் குட்கா இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அடிமையேறுறாங்க நிக்கோட்டின்ங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால. இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய வியாதிகள், முக்கியமான பரவலாக காணப்படக்கூடிய வியாதிகள் என்ன பார்த்திங்கன்னா முக்கியமாக புற்றுநோய், வாய்ப்புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வர்றது, இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக்கு, ஹை பிபி வர்றது, நோய் தொற்று வர்றது, இன்ஃபெக்ஷன் காரணமாக நிமோனியா, இந்த மாதிரி டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும் இந்த புகைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கு. இது மட்டுமின்றி வந்து சிஓபிடி அப்படிங்கிற ஒரு நுரையீரல் மூச்சுக்குழல் சுருக்க வியாதி, மூச்சுக்குழல் வந்து ஒரு சுருக்க வியாதி வந்துடும். இந்த வியாதி உள்ளவங்களுக்கு வந்து இறைப்பு, இருமல், சளி, நெஞ்சு இறுக்கம், நெஞ்சு வலி, அப்புறம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து நுரையீரல் நோய் தொற்றுனால, நுரையீரல் மூச்சுக்குழல் சுருக்கத்தினால வரக்கூடியது. ஸோ இந்த வியாதிகளுக்கு வந்து நமக்கு இந்த புகைப்பழக்கத்தினால் ஏற்படுற வியாதிகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். புகைப்பழக்கத்தை நிப்பாட்டினா தான் இந்த வியாதிகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், ஃபர்தராக வந்து டிசீஸ் வந்து ஒர்சனிங் ஆகாது, ஜாஸ்தி ஆகாது. இந்த புகைப்பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு வந்து நிறைய விதமான மருந்துகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு வில் பவர், நல்ல ஒரு மனசில் வந்து ஒரு திடம், உறுதி வேணும் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் தான் இந்த புகைப்பழக்கத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த அடிமை பழக்கத்துலேருந்து விடுபட முடியும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும், சிகரெட்டை நிப்பாட்டணும், இதனால் நிறைய வந்து தீய விளைவுகள் உடம்புக்கு ஏற்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை அவங்க உணரணும், அவங்களுக்கு அது அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணால் தான் அந்த சிகரெட் பழக்கத்துலேருந்து விடுபட முடியும். அதுக்கு வந்து மருந்துகள் நிறைய இருக்குது, மருந்துகள் இந்த சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு, அடிமையானவங்களுக்கு வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு கெமிக்கல், நாங்கள் வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கவுன்சிலிங் நல்லா அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இந்த புகைப்பழக்கத்தினால ஏற்படுற என்னென்ன வியாதிகள் இருக்குது, என்னென்ன தீய விளைவுகள் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் இல்லை டைரெக்டாக அவங்க ஸ்மோக் பண்ணால் ஆக்டிவ் ஸ்மோக்கிங், அந்த புகையை வெளிவிடும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த புகை உள்ளே போகும்போது அவங்களும் சுவாசிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் ஹேபிட்னால பக்கத்தில் உள்ள மற்றவங்களும் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி வியாதிகள் வந்து மாரடைப்பு, சிஓபிடி, நுரையீரல் நோய் தொற்று வியாதிகள், அப்புறம் வந்து இயர் இன்ஃபெக்ஷன்ஸு குழந்தைகளுக்கு, இதெல்லாமே பரவலாக வரக்கூடியது. அதனால் வந்து சிகரெட் பழக்கத்தை முற்றிலுமாக வந்து நிறுத்தணும்னா அந்த பழக்கத்துக்கே அடிமையாகாமல் அந்த பழக்கத்தையே நம்ம வந்து ஏற்படுத்தாமல் முதலேருந்தே பார்த்துக்கிடணும். அப்படியே அடிமை ஆகிட்டாங்க, சிகரெட் பழக்கத்துலேருந்து விடுபட முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், அந்த நிக்கோட்டின் வேதிப்பொருள் தான் மிக முக்கியமான ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது வந்து டேப்லெட் வடிவில் இருக்குது,
அது சூயிங்கம் வடிவில் இருக்குது, மற்றபடி ஸ்கின் பேஷில் இருக்குது. இன்ஹீலருங்கிற முறையில் அந்த பஃப் மருந்து மூலமாக அது வந்து அந்த அடிமைத்தனத்தை மீட்டு வர்றதுக்கு அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக டாக்டர் ஆலோசனை பேரில் செக் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக எடுத்தாங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கணுங்கிற எண்ணம் அது வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இந்த சிகரெட் பழக்கத்தில் விடுபட்டாங்களே, விடுபட்டு மேலே வந்துட்டாங்களே போதும், அந்த அந்த சிகரெட்னால் வரக்கூடிய லங் டேமேஜ், மற்ற ஹார்ட் டேமேஜ், மற்ற வியாதிகளை வந்து அதிகமாகிறது, அது வந்து கட்டுப்பாடாயிரும். நாளடைவில் வந்து சிஸ்டமும் நார்மலாக ஆரம்பிச்சிடும். அவங்க பிளட்லேயும் வந்து அந்த கார்பன் மோனாக்சைடுங்கிற ஒரு கெட்ட கெமிக்கல் கேஸ் அதெல்லாமே வந்து நார்மலாகிடும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கலாம். சிகரெட்டை விடுபடுறதுனால நல்ல வயிறு பசி இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல வெயிட் நார்மல் வெயிட்டாக இருக்கலாம். இல்லைன்னா சிகரெட் ஸ்மோக்கிங்கில் வயிறு பசி இருக்காது, வெயிட் லாஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் மற்ற டிசீஸ், டிபி, கேன்சர், இந்த மாதிரி நிறைய டிசீஸ்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ இதனால் ஸ்மோக்கிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு, புகைப்பழக்கம் வந்து ஒரு முக்கியமான, அதாவது நோய் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். எல்லா நோயும் வரும், நோய் தொற்று வரும், கேன்சர் வரும், மாரடைப்பு வரும், நுரையீரல சீவப்பிடி வரும், அதுமாதிரி கை தலை முதல் கால் முதல் எல்லா வியாதிகளுக்கும் வந்து இந்த புகைப்பழக்கம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இது. இந்த புகைப்பழக்கத்தை ஆரம்பத்துலேயே நம்ம வந்து அந்த பழக்கத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறது மிக மிக முக்கியம். முக்கியமாக இந்த புகைப்பழக்கம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி பருவத்தில் ஸ்கூல் போகும்போது, இந்த 8th standard டீனேஜில் ஆரம்பிக்கும். தெரியாமல் வந்து நண்பர்கள் தூண்டுதல் மூலமாக சிகரெட்டை வந்து அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே பழக்கமாயிடும் அவங்களுக்கு. ஸோ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு, அது பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்படியே அவங்க அடிமை ஆகிட்டாங்க, அந்த பழக்கத்தை விடுபட முடியல அப்படின்னா மருத்துவ ஆலோசனையின் பேரில் மருந்து எடுத்தாங்கன்னா இந்த சிகரெட் புகைப்பழக்கத்திலிருந்து அவங்களுக்கு வந்து முற்றிலுமாக மீண்டு நார்மலான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வாழலாம். மற்ற எந்த விதமான தொந்தரவுகள், ஆர்கன் டேமேஜ், உறுப்புகள் சேதம் ஆகாமல் இருக்கிறதுக்கு டாக்டர் ஆலோசனை பிரகாரம் அவங்க வந்து தடுப்பு மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நுரையீரல் நோய் தொற்று இதெல்லாம் வராது அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு புகைப்பழக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு மட்டுமில்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும், பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மற்றவங்களுக்கும் வந்து இந்த பழக்கத்தினால் வரக்கூடிய வியாதிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது வந்து ப்ரிவென்ஷன். அந்த பழக்கத்துக்கு பழக்கம் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் டாக்டர், ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நிக்கோட்டின் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க டாக்டர், அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா, இந்த வயசுக்குள்ளே தான் பண்ணணும்னு? அதுக்கு ஏஜ் லிமிட்னு ஒன்று பெருசாக ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக புகைப்பழக்கம் வந்து அந்த பள்ளி பருவத்திலே ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து விடுபட முடியாமல், அந்த நிக்கோட்டின் அந்த கெமிக்கல்னால விடுபட முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் அப்படி கொடுப்போம். சிகரெட் ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கிறீங்க, எவ்வளோ ஆஃபன், ஹவ் ஆஃபன், எப்போ எவ்வளோ தூரத்துக்கு தடவை, எவ்வளோ நேரத்துக்கு தடவை சிகரெட் பிடிக்கிறாங்க, எதனால் சிகரெட் பிடிக்கிறாங்க, என்ன அவங்களுக்கு தூண்டுதல் இருக்குது, அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அந்த ஃபேக்டர், அது என்ன அவங்களுக்கு தூண்டுதல் இருக்கோ அதை நிவாரணம், அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா, மருந்துகள் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட்டு அது பண்ணணுமா நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு, இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ டேப்லெட் வடிவில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டேப்லெட் மாத்திரை வடிவில் இருக்குது, அது வந்து காலை இரவு, அது தொடர்ச்சியாக டாக்டர் ஆலோசனை பேரில் அது 0.5 mg 1 mg இருக்குது. அது வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுத்தாங்கன்னா இந்த புகைப்பழக்கத்திலிருந்து அந்த ஞாபகம் வராது அவங்களுக்கு, புகை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி வராது அவங்களுக்கு. இதன் தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு காலர் தொடர்ந்து இருக்காங்க. வணக்கம், ஷாலினி பிளசன் மருத்துவ நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க தோவாளை கன்னியாகுமரி மாவட்டம், என்னோட நேம் வந்து தேவராஜன். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. தேவராஜன் சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். டாக்டர், இப்போ நான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர். சரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு மேல ஸ்மோக் குட்டலாம்னு நான் விட்டுட்டேன். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒத்த தலைவலி வந்துட்டுருக்கு. ஓகே, சரி. இதுக்கு என்ன காரணம் தெரியல டாக்டர். இப்போ ஸ்மோக் எப்படி விடுறதுன்னு தெரியல, திடீர்னு இருந்தாலும் அந்த ஒத்த தலைவலி வருதானு தெரியல. சரி, இது கொஞ்சம் என்ன ரீசன் சொல்லுங்க டாக்டர். அதான், இது வந்து ஒத்த தலைவலி வர்றதுக்கு வந்து ஒரு அந்த சிகரெட் பழக்கத்தை நிப்பாட்டும் போது ஒரு சில பேர் சில தொந்தரவுகள் வரும், சில தொந்தரவுகள் வரும். இந்த சில பேருக்கு புகைப்பழக்கத்தை நிப்பாட்டினாங்கன்னா கைகள் நடுக்கம், நிறைய வயிறு பசிக்கிறது, கோபம் வர்றது, சில பேருக்கு தலைவலி வர்றது, சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வருது, இந்த மாதிரி நிறைய வந்து உடல் உபாதைகள் இருக்கும். அந்த சிகரெட்டை நிப்பாட்டினதுனால வரக்கூடிய சில பிரச்சனைகள், அதுக்கு எல்லாமே மருந்துகள் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. அது பண்ணும்போது இந்த ஒற்றப்பக்க தலைவலி வந்து வராமல் நம்ம பார்த்துக்கிடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒத்த தலைவலி வந்து எதனால் வருது, வேறு ஏதாவது காரணங்களால் வருதா, அலர்ஜி இருக்கா, சைனஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஐ டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிடணும். முக்கியமாக வந்து இந்த சிகரெட் நிப்பாட்டினதுனால வர்ற அந்த பழக்கத்துக்கு வித்ராயல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். அந்த நிப்பாட்டினால சில சிம்டம்ஸ்கள் உருவாகும் அவங்களுக்கு, அது டெம்பரரியாக இருக்கும். அது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது மறைஞ்சிரும்.
ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும் மறையில் தலைவலிக்கு இருக்குது அப்படின்னா வேறு காரணங்களால தலைவலி வருதா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஐசைட்டு பார்வையில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்ட்டு கண்டாக்டரை பார்க்கணும். இல்லைன்னா தலைவலிக்கு நம்ம சைனஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் நீர் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுத்தா அந்த ஒத்த தலைவலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். புகைப்பழக்கத்தின் காரணமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு நமக்கு வித்ராயல் சிம்டம்ஸ்க்கு நம்ம சில ட்ரீட்மெண்ட் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது, அதை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அண்ட் டாக்டர், நீங்கள் நிக்கோட்டின் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்டோட டேப்லெட்ஸ் டோசேஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டு இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு இந்த நிக்கோட்டின்கிற கெமிக்கல்னால அடிமையாயிருவாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு, அதாவது மாத்திரை வடிவில் இருக்குது. அதை நாங்கள் டெய்லியும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 1 வீக் கொடுத்துட்டு அப்புறம் 2nd வீக், 3rd வீக், அதெல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங் பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு இது ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பேட்ச் இருக்குது, தோலில் ஒட்டக்கூடிய ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. அது வந்து தினந்தோறும் ஒவ்வொரு பேட்ச் அவங்க ஸ்கின்ல ஒட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கின் பேட்ச் அந்த சின்ன பிளாஸ்டர் மாதிரி இருக்கும், அந்த கையில் ஒட்டிக்க எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். அது ஒட்டிக்கிட்டால் அது சின்னதாக தான் இருக்கும். அதில் இருந்து கெமிக்கல் அவங்களுக்கு வந்து நிக்கோட்டின் அந்த ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு சிஸ்டமில் உள்ளே போகும்போது அது வந்து இட் ஆக்ட் லைக் எ நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ரியல் கெமிக்கல் இல்லாமல் இது வந்து ஒரு சூடோ கெமிக்கல் மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த புகைப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுவும் வந்து டாக்டர் ஆலோசனின் பேரில் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 2-3 மாதங்களும் தொடர்ச்சியாக அந்த டெய்லி ஒரு பிளாஸ்டர் அது கையில் ஒட்ட கையிலையோ இல்லை எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். அது டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் 24 ஹவர் குதிரோ பேட்ச் சேஞ்ச் பண்ணணும். இது கூட சில பேருக்கு கம்பைண்டாக கொடுப்போம். சில பேருக்கு ரொம்ப அர்ஜி இருக்கும், சிகரெட் நிப்பட்ட முடியாமல் இருப்பாங்க, மாத்திரை போட்டு எஃபெக்ட் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் டேப்லெட்டும் கொடுப்போம் பேட்சும் கொடுப்போம். இது மட்டுமின்றி ஸ்ப்ரே இருக்குது, நிக்கோட்டின் கம் இருக்குது, நிக்கோடெக்ஸ் டேப்லெட் இருக்குது, இதெல்லாமே கொடுப்போம் நாங்கள். கம்முங்கிறது வந்து ஒரு சூபில் அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மினிமம், மேக்ஸிமம் வந்து ஒரு 7-8 சூயிங்க மாதிரி வாயில் போட்டுக்கிட்டு அதை அவங்க வந்து மைல்டாக பைட் பண்ணி அதோடய ஜூஸை வந்து ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் போய் அவங்களுக்கு அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. சூப்பர் டாக்டர், அவர் கால் தொடர்பில் இருக்காங்க, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஷாலி பிளஸ்ன் மருத்துவ நேரம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பர்மூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் கிட்டே பேச சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம் இருக்குது சார்? சார், இந்த ஸ்மோக்கிங் இந்த தண்ணி அடி எல்லாமே விட்டுட்டோம் சார். சரி, எல்லாம் விட்டுட்டும் இப்போ வந்து அது பீசிங் மாதிரி வருது சார். சரி, அது என்ன மருந்து? அதான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், அப்பப்போ 2-3 நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். சரி, அப்போ சுமார் ஆகுது, மறுபடியும் வந்துங்க சார், இப்போ பேச முடியல. ஆ, அதான் சார், வேற ஒன்றும். நீங்கள் எத்தனை வருஷமாக புகைப்பழக்கம் இருந்தது உங்களுக்கு? ஐயோ, நான் நீங்கள் சொன்ன மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போதே ஆரம்பிச்சிருக்கீங்க. 66. அப்போ உங்களுக்கு வந்து இந்த புகைப்பழக்கத்தினால வந்து மூச்சுக்குழல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு இது வந்து COPD, அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராங்கைட்டிஸ் எம்ஃபிசிமா டைப்பில் வர்றது. உங்களுக்கு வந்து சிகரெட்னால கொஞ்சம் மிஸ்டேக் ஏற்பட்டுருக்கு லங்ஸில், அதனால தான் உங்களுக்கு இந்த வீசிங் மாதிரி மூச்சு வாங்குது உங்களுக்கு. அதுக்கு வந்து நுரையீரல் செயல்திறன், நீங்கள் ஒரு நுரையீரல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா நுரையீரல் பரிசோதனை பண்ணிவிட்டு உங்களுக்கு நுரையீரல் வந்து செயல்திறன் டெஸ்ட் பண்ணுவாங்க, PFTன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பஃப் மாதிரி இன்ஹீலர் மருந்து, அதாவது இந்த உள்ளிழுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த பஃப் மருந்துகளை வந்து நீங்கள் டெய்லி தினந்தோறும் டாக்டரோட ஆலோசனை பேரில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீசிங் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆலோசனை பேரில் தடுப்பூசிகள் இருக்குது, நுரையீரல் நோய் தொற்று சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ளூ தடுப்பூசி இருக்குது, நிமோனியா தடுப்பூசி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது, இருமல் வராது, மூச்சு வாங்காது, வீசிங் வராது. ஸோ உங்களுக்கு வந்து புகைப்பழக்கத்தினால ரொம்ப நாள் நீங்கள் சிகரெட் பிடிச்சதுனால இப்போ லங்ஸில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு. அதை நீங்கள் நுரையீரல் மருத்துவரை அணுகி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீசிங் இருமல் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே சார். ஆமாம், தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அண்ட் டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நிக்கோட்டின் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் இன்னும் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த புகைப்பழக்கம் வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ணணும். ரொம்ப நாள் ஸ்மோக்கிங் பண்ணிட்டாங்க, ஒரு நாளைக்கு 40-50 சிகரெட் எப்போவுமே செயின் ஸ்மோக்கர் கண்டினியூஸாக பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதில் வந்து அவங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும், சரியான முறையில் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மல்டி ட்ரக், அதாவது நிறைய விதமான மருந்துகள், அதாவது வாய்வழியை சாப்பிட்ற மருந்துகள் ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்கின் பேட்ச், ஸ்கின் பிளாஸ்டர் ஒட்டுறது, அப்புறம் சூயிங் கம் கொடுக்கறது, நேசல் ஸ்ப்ரே, இந்த மாதிரி 2-3 மருந்துகள் சேர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப கோவப்படுவாங்க சிகரெட் நிப்பாட்டோடனே, நிறைய வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். சில பேர் எல்லாம் ஒரு மாதிரி சைக்கியாட்ரிக் மாதிரி மன அழுத்தம் காரணமாக ரொம்ப அக்ரெசிவாகலாம் பிஹேவ் பண்ணுவாங்க.
அவங்களுக்கெல்லாம் சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டாக்டர் ஆலோசனை பேரில் அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கும்போது அந்த வித்ராயல் சிம்டம்ஸு மற்ற தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இது வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சி அந்த மருந்துகள்லாம் எடுத்தாங்கன்னா அந்த சிகரெட்டில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் நிக்கோட்டின் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இது மறைஞ்சிரும். அப்புறம் அவங்களுக்கு திருப்பி சிகரெட் பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்து வராது அவங்களுக்கு. ஸோ முதல் முக்கிய காரணம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த புகைப்பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு வேண்டிய சிகிச்சைகள் வந்து முதலேயே நம்ம தெளிவாக அந்த பிளான் அவங்களுக்கு சொல்லிடணும் கவுன்சிலிங்கில். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ஸ்மோக்கிங் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு வில்லிங்னஸோடு நமக்கு ட்ரீட்மெண்ட் அவங்கள கன்வீன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அடிக்கடி அவங்க வீட்டில் இருக்கும்போது பண்ண மாட்டாங்க, இல்லை பண்ணிட்டு இருப்பாங்க, அது வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து ஃபேமிலி அவங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிடுவோம், ஒரு பேஷண்ட் கூட வரவங்களுக்கு எல்லாருமே வந்து சிகரெட்டை வந்து கண்டிப்பாக நிப்பாட்டணும், நீங்களும் ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அங்கே போகிறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மற்ற சிகரெட் பழக்கம் எடுக்க சிகரெட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், அதெல்லாம் முக்கியம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு தெரப்பி கொடுக்கும்போது இந்த புகைப்பழக்கத்துலேருந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மீண்டு வந்துடுவாங்க. ஸ்மோக்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு ஒன்று தான் ஸ்மோக் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன நிறையாவா செயின் ஸ்மோக்கரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களாம் கூட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் டாக்டர், ஒரு நாளைக்கு ஒரு அதான் ஒரு நாளைக்கு ஒரு சிறு ரெண்டு சிறு பிடிக்கிறாங்க, இது தப்பா தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான். அது வந்து ஈவன் சிங்கிள் பஃப், ஒரு பஃப்லேயே மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு அடைச்சி மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்தவங்களாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஈவன் சிங்கிள் பஃப் ஃபஸ்ட் டைம் ஒரு பஃப் இழுத்ததுனால அந்த புகை உள்ளே போய் அவங்களுக்கு வந்து சடனாக வந்து கொரோனரி ஸ்பாஸம் ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் தொடர்ந்து இருக்காங்க. வணக்கம், ஷாலினி பிளசன் மருத்துவ நேரம், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ, திருச்சி திருச்சி வந்து பேசுறேங்க. வணக்கம் சார், உங்க டி வால்யூம் கம்மி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சத்தமா தெளிவா பேசுங்க சார். சொல்லுங்க சார், வணக்கம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சார்? சார் வணக்கம் சார. வணக்கம் சொல்லுங்க சார். நான் டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட் பட்டாவே மூக்கடைச்சிது. சரி, அது எவ்வளோ நாளாக சார் சளி பிடிச்சது? ஆ, எவ்வளோ நாளாக இருக்கு? எத்தனை நாள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, டஸ்ட் பட்டா சளி பிடிக்கிறது? அது ரொம்ப நாள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இருக்கு சார். சரி, இப்போ வயசு என்ன உங்களுக்கு? வயசு வந்து 39 சார். ஆ, என்ன வேலை செய்றீங்க? நான் மளிகை கடை வச்சிருக்கேன் சார். மளிகை கடை வச்சிருக்கீங்க? ஆமா. யூசுவலா வந்து ஆ ஓகே, அந்த எண்ணெய் பலகாரங்கள் இது மாதிரி சாப்பிட்டா ஹெவியா சாப்பிட்டாக்க மூச்சு வாங்குது. ம், டஸ்ட்ல ரொம்ப வேலை ஹெவியா வேலை செஞ்சோம்னாக்கா இந்த பழசக்கடை இருக்குன்னு சொல்றீங்க. அதில் வந்து நிறைய தூசி புகை ஏதாவது உள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை அலர்ஜி, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்ட்டு இந்த சைனஸ் நோஸில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இதுக்கு முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலர்ஜியை வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பழசக்கடையில் இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த டஸ்ட் பண்ணுறது, நல்லா இது பண்ணுறது, ஏதாவது சாக்கை வந்து உதறது, அந்த மாதிரி வேலைகள் வந்து நீங்கள் கம்மியாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கணும் முகத்தில். முக்கியமாக வந்து அலர்ஜி டஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லைன்னா அங்கே கர்ச்சிப் கட்டிக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை செய்யும்போது நீங்கள் முகத்தில் கர்ச்சிப் வச்சு மறைச்சிக்கலாம். முக்கியமாக அந்த டஸ்ட்டு உள்ளே போகாமல் பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு நேசல் ஸ்ப்ரே, மூக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரே மருந்து, அது டாக்டர் ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து மூக்கில் ஸ்ப்ரே வந்து டெய்லி காலையில் நைட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு தேவைப்பட்ட மாத்திரையும் நைட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு அலர்ஜி மருந்து கொடுப்போம். அது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மூக்கில் அலர்ஜி வர்றது, அந்த டஸ்ட் அலர்ஜி வர்றது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இந்த அலர்ஜி நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஆஸ்மாங்கிற நுரையீரல் நோய் அந்த இது வராது, இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களுக்கு வராது, நுரையீரல் இறைப்பு நோய் வராது உங்களுக்கு. அதனால் இப்போ வந்து நீங்கள் டஸ்ட் அவாய்ட் பண்ணணும், முகத்தில் மாஸ்க் போட்டுக்கணும், இல்லை கர்ச்சிப் கட்டிக்கிடலாம். ப்ளஸ் டாக்டர் நீங்கள் ஆலோசனை பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு மூக்கில் ஸ்ப்ரே மருந்து கொடுப்பாங்க, அந்த ஸ்ப்ரே மருந்து மூக்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், டெய்லி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாத்திரைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே மட்டும் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இதனால் உங்களுக்கு இந்த ஆஸ்மாங்கிற வியாதி வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம் உங்களுக்கு. சரி சார், நான் வந்து இந்த நுரையீரல் டெஸ்ட் பண்ணலாமா? ஆ, நுரையீரல் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லங்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கிடலாம். அது பார்த்துக்கிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட சைனஸ் எக்ஸ்ரே எடுத்து உங்களுக்கு சைனஸ் ஏதாவது நோஸ் இன்ஃப்ளமேஷன் அலர்ஜி இருக்கா அதுவும் உதர பார்த்துக்கலாம் நீங்கள். அதனால் நீங்கள் வந்து ஒரு இஎன்டி மருத்துவர் இல்லைன்னா செஸ்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே டெஸ்ட் பண்ணுவாங்க. லங் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இந்த அலர்ஜினால் ஆஸ்மா எதுவும் வருதா வரலையான்னு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு அலர்ஜிக் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து நீங்கள்
செஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த லங் ஃபங்க்ஷன் நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வீசிங் ஆஸ்மா இது இருக்கான்னு பார்த்துருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா சார்? ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அண்ட் டாக்டர், இந்த ஒரு நாள் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பற்றி பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த ஒரு நாள் ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் தான் நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அது வந்து நாளடைவில் வந்து எனக்கு அடிக்கடி டென்ஷன் ஆகுது, அடிக்கடி ஜாப் ஒர்க்கு ரொம்ப இதாக இருக்குது, சிகரெட் பிடிச்சா தான் எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படிம்பாங்க. டெம்பரரி ரிலீஃப் இமீடியட்டாக கிடைக்கும், அது நாளடைவில் அதுக்கு வந்து அவங்க அடிமையாயிருவாங்க. அடிமையாகிட்டாங்கன்னா மீண்டு வர்றது கஷ்டம். அதனால் ஆரம்பத்துலேயே வந்து இந்த புகைப்பழக்கத்துக்கு பக்கத்தில் போகாமல் இருக்கிறது மிக மிக முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் பிடிச்சாலுமே வந்து அவங்களுக்கு உடல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அது ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் பிடிக்கிறதுமே வந்து உடல் உபாதைகள் ஏற்படுத்தும். அதனால் ஈவன் சிங்கிள் சிகரெட் கூட அவங்களுக்கு மேஜர் டிசீஸ்லாம் வரலாம். அதனால் வந்து அந்த பழக்கத்துக்கு நம்ம பக்கம் போகாமல் இருக்கிறது மிக மிக முக்கியம். அதிக அளவில் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மருந்து இருக்குது. இல்லை டாக்டர், எனக்கு டெய்லி வந்து ஒன் ஆர் டூ சிகரெட் பிடிச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் மருந்து எடுக்கும்போது அந்த ஆர்ஜ் சிகரெட் பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வராது. உங்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்மோக்கிங்லேருந்து அவங்களுக்கு வந்து விடுபட்டுடலாம். ஓகே டாக்டர், இப்போ வேறு ஏதாவது வியாதிக்கு மாத்திரைகள் எடுக்கும்போது அவங்க கூட இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? ஆமாம், எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு சிஓபிடி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஷாலினி பிளசன் மருத்துவ நேரம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், ஸ்ரீதரன் பேசுகிறோம் சார். சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை, ஒரு லாஸ்ட் ஒரு 25-1 மந்த்தாக வந்து சளி இருந்தது சார். சரி, சொல்லுங்க சார். அவரை இஎன்டிட்ட பார்த்தோம், அவர் வந்து மெடிசன் கொடுத்தாரு, கொஞ்சம் சரியாயிடுச்சு. பட் வந்து அந்த ப்ரீத் பண்ணும்போது மட்டும் உள்ள வந்து சிக்கல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துட்டு. ஆ ஆ ஆ, ஓகே. அது மட்டும் உங்களுக்கு ஏதாவது புகைப்பழக்கம் ஏதாவது இருக்கா சார்? முன்னாடி இருந்துச்சு. எத்தனை வருஷம் உங்களுக்கு, எத்தனை வருஷம் புகைப்பழக்கம் இருந்திருக்கும் உங்களுக்கு? 4-5 இயர்ஸ் இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்மா அலர்ஜி ஏதாவது இருக்கா உங்கள் வீட்டில்? ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது வீசிங் தொந்தரவு இருக்கா? அப்பாவுக்கு இருந்துச்சா? சித்தப்பாவுக்கு இருந்துச்சு. சரி, அதான் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த வீசிங் இருக்குது, சித்தப்பாவுக்கு இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து மூச்சு விடும்போது விசில் போன்ற சப்தம் கேட்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து அலர்ஜிக் ஆஸ்மாவாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு நுரையீரல் மருத்துவரை அணுகி நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட், அவங்க கிளினிக்கில் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தெரியும் வீசிங் இருக்கா இல்லையான்னு தெரியும், வேறு அலர்ஜி எதுவும் இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. அது கூட வந்து ஒரு நெஞ்சு எக்ஸ்ரே எடுத்துட்டு இந்த பிஎஃப்டி அப்படிங்கிற சொல்கிற ஒரு நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீசிங் வந்து எதனால் வருது, அலர்ஜி ஆஸ்மா காரணமாக வருதா, இல்லை வேறு ஏதாவது புகைப்பழக்கத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து பிராங்கைட்டிஸ் சிஓபிடி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், இது ட்ரீட்டபிள் கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான். அதனால் வந்து ஃபர்தராக நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க, அலர்ஜி எக்ஸ்போசர் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. நுரையீரல் மருத்துவரை அணுகி நீங்கள் அந்த நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அலர்ஜி ஆஸ்மாவா இல்லைன்னா சிஓபிடி அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ரெண்டுக்குமே வேண்டிய மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துட்டுக்கிட்டால் உங்களுக்கு அந்த வீசிங் வர்றது, இருமல் வருது, சளி பிடிக்கிறது, மூச்சு விடும்போது அந்த விசில் போன்ற சப்தம் கேட்குறது, எல்லாமே வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். ஆனால் மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் லாங் டைமாக வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி அதான் செஸ்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங் சார். டாக்டர், அதான் வேறு ஏதாவது எயில்மெண்ட்ஸ்க்கு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, நிக்கோட்டின் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். மற்ற ஹார்ட் டேப்லெட் சாப்பிட்றாங்க, மற்ற பிபி டேப்லெட் சாப்பிட்றாங்க, சுகர் டேப்லெட் சாப்பிட்றாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் நிப்பாடுறதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஸ்மோக்கிங் அவங்களே படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்து நிப்பாட்டிடணும். இந்த ஸ்மோக்கிங் செசேஷன் ட்ரீட்மெண்ட்டு, அந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டும் இந்த பில்ஸும் டெய்லி வந்து காலையில் நைட்டில் தொடர்ச்சியாக டாக்டர் ஆலோசனை பேரில் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற இதுவும் செக் பண்ணி பார்த்துக்கணும், பிபி சுகர்லாம் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஷாலி பிளசன் மருத்துவ நேரம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நான் சீர்காழிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், எங்கள் பையனுக்கு 1.5 வயசு ஆகுது சார். சரி, அடிக்கடி வந்து அவனுக்கு இந்த மூச்சு திணறல் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அது ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா 10 நாளைக்கு நல்லா இருக்குது. திருப்பி அதே மாதிரி அந்த வீசிங் ப்ராப்ளம், அவன் நைட்டில் தூங்கும் போது அதே மூச்சிலேருந்து அந்த விசில் சவுண்டு வருது. சரி, அது என்ன சார் பண்ணலாம், அது எப்படி? உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது வீசிங் தொந்தரவு இருக்கா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது ஃபேமிலியில்? அது ஒய்ஃபுக்கு இருந்து வச்சா முன்னாடி. உங்கள் ஒய்ஃப் சைடில் இருந்திருக்கு. சரி,
இந்த 1.5 வயசு குழந்தைக்கும் அடிக்கடி இருமல் சளி பிடிக்குதா? ஆமா சார், அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா அந்த மூச்சு திணறல் வந்து அந்த அந்த விசில் சவுண்ட் வந்துருக்கு. ஓகே ஓகே, அதான் நீங்கள் யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1.5 வயசு குழந்தைங்களுக்கு வருதுன்னா, அதாவது அலர்ஜியின் காரணமாக, ஒவ்வாமை காரணமாக இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வீசிங் வரும். நம்ம இந்த குளிப்பாட்டி முடிச்சோன்னு இந்த சாம்பிராணி புகைப்படுறது, மற்றபடி இந்த ஊதுவத்தி புகை வைக்கிறது, நிறைய பவுடர் முகத்தில் போடுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். நிறைய பவுடர் போடுறது, அந்த பவுடர்லாம் உள்ளே போச்சுன்னா அடிக்கடி அலர்ஜி வரும். அதேமாதிரி வந்து இந்த ஊதுவத்தி சாம்பிராணி புகை குளிச்சு முடித்த உடனே இது போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே இந்த அலர்ஜினால் வர இந்த வீசிங் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் நுரையீரல் மருத்துவர் அணுகி பார்க்கும்போது அவங்களுக்கு லங்ஸில் வந்து வீசிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பஃப் மாதிரி ஒரு இன்ஹிலர் மருந்து இருக்கும், அது வந்து ஒரு மாஸ்க் இருக்கும், பஃப் இருக்கும், அது நீங்கள் பஃப் பண்ணும்போது நேரடியாக மருந்து நுரையீரல் போகும்போது அவங்களுக்கு அந்த வீசிங், இருமல், அலர்ஜி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து குழந்தைகள் மருத்துவர் இல்லைன்னா வந்து நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நீங்கள் அணுகி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது பரம்பரை காரணமாக ஃபேமிலியில் யாருக்காவது அம்மா அப்பா யாருக்காவது இருந்ததுன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வரும். அது வந்து அது வந்து பரம்பரை காரணமாக ஜெனட்டிக் டிசீஸ் சொல்லுவோம். அது வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு அந்த மாதிரி பஃப் வடிவில் மருந்து இருக்குது, இல்லை நெபுலைசர் வடிவில் புகை மருந்து இருக்குது. அதை நீங்கள் டாக்டர் ஆலோசனை பேரில் ரெகுலராக கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து இந்த சளி, இருமல், வீசிங், அடிக்கடி சளி பிடிக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் சளி பிடிக்காமல் இருக்க தடுப்பூசிகள் இருக்குது, நிமோனியா தடுப்பூசி இருக்குது, ஃப்ளூ தடுப்பூசி இருக்குது. அது உங்கள் குழந்தைகள் டாக்டர் நீங்கள் ஆலோசனை பண்ணும்போது அவங்களே இந்த தடுப்பூசி கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் வந்து ஃப்ளூ தடுப்பூசி எடுத்துக்கணும். மழை காலத்துக்கு முன்னாடி இந்த நிமோனியா தடுப்பூசின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து ஒரு 3 ஊசி இருக்குது. அது வந்து 2 மாதம் கேப்பில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போட்டாச்சுன்னா இந்த நோய் தொட்டுனால வர சளி பிடிக்கிறது கம்மியாயிரும், வீசிங் கம்மியாயிரும். இந்த பஃப் நான் சொன்ன மாதிரி பஃப் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு இங்கே அதை எடுக்க வேண்டியது இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா நல்ல வீசிங், இருமல் அடிக்கடி வராது, அதனால் அவங்களுக்கு சளி பிடிக்கிற தொந்தரவு வந்து கம்மியாயிரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து நுரையீரல் மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து ஆலோசனை வாங்கிக்கிடுங்க. சார் நீங்கள் சார் உங்களை பார்க்கணும்? நான் சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் பில்ராத் மருத்துவமனையில் இருக்கேன், மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நுரையீரல் மருத்துவரை நீங்கள் அணுகி நீங்கள் ஆலோசனை பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பஃப் மருந்தோ இல்லை வேக்சின்ஸ் தடுப்பூசி போடுவாங்க, அதை போட்டாலே நல்லாயிரும் உங்களுக்கு. சார் ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அண்ட் டாக்டர், இந்த ஸ்மோக்கிங் இந்த ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் அது எப்படி டாக்டர் ஃபாலோ பண்ணுங்க? ஆ, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சிருவோம், ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருப்பாங்க, திருப்பி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இல்லை 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னால சிகரெட் பழக்கம் திருப்பி ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி திருப்பி ஆரம்பிக்கிறவனுக்கும் அகெயின் நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுப்போம், அகெயின் 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பண்ணும்போது அந்த ரிலாப்ஸ் ரேட்டு வந்து அவங்களுக்கு ஃபர்தர் அப்படியே கம்மியாகி நின்றுரும். ஒரு சில பேருக்கு அடிக்கடி இந்த மாதிரி ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அதனால் வந்து இந்த ஸ்மோக்கிங் நிப்பாடுறதுக்கு வந்து பேஷண்ட் ஹேஸ் டு ஹேவ் எ வில் பவர், நல்ல ஒரு மனசில் ஒரு திட மனசு இருந்தால் தான் இதெல்லாம் நிப்பாட முடியும். பட் பெரும்பாலும் வந்து இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அடிமை ஆகிட்டானாங்களே மீண்டு வர்றது கஷ்டம். அதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது, டாக்டரோட ஹெல்ப்போடு அது வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமாக அந்த சிகரெட்டு நிக்கோட்டின் அடிக்ஷன்லேருந்து மீண்டு வந்துடலாம். அதுக்கு வந்து லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸ்ப்ரே மருந்து இருக்குது, இதை தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். டேப்லெட்லாம் ஒரு 3 மந்த்ஸில் முடிச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே இல்லைன்னா சூயிங்கம், அந்த சிகரெட் பிடிக்கணுங்கிற என்ன வரும்போது போட்டாங்கன்னா அது மறைஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர் டாக்டர், ஒரு நம்ம ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம், ஷாலி பிளசன் மருத்துவ நேரம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் சென்னையிலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். சென்னை எந்த ஏரியாலேருந்து பேசுகிறீங்க வெங்கடேஷ்? சென்னை அயனாவரம். அயனாவரம், சூப்பர் டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம். சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம் இருக்குது சார்? சார் எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது, மூக்கில் தண்ணி கொட்டுது. சரி. அடிக்கடி தும்பல் வருது. சரி. அப்புறம் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே வயிறு உப்பசம், யாப்பம் அடிக்கடி வருது. சரி, அவ்வளவுதான். அலர்ஜினாலேயே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜி, ஆஸ்மா, வீசிங் இதெல்லாமே பரம்பரை காரணமாக வரக்கூடிய ஒரு இது. தூண்டுதல்கள் பக்கத்தில் ஏதாவது தூசி, புகை, ஒட்டுற, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாவது இருந்ததுன்னா இதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு இந்த தும்மல், மூக்கில் நீர் வடிவதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்து வீசிங், ஆஸ்மா போன்ற அந்த பெரிய வியாதி வராது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஏப்பம் வருது பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜிக், ஆஸ்மா, ஏப்பம் ரெண்டுமே வந்து
இன்டர் ரிலேஷன் ரெண்டுக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏப்போ வந்து அடிக்கடி வராமல் பார்த்துக்கணும். ஏப்போ ஏன் அடிக்கடி வருதுன்னா ரொம்ப ரொம்ப அதாவது காரமான உணவு வகைகள் நிறைய சாப்பிடும்போது, இல்லைன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது, ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஏப்பம் வரும். ஸோ அலர்ஜிக்கு சம்மந்தம் இருக்கா இருக்குது. இந்த மாதிரி ஏப்பம் அடிக்கடி வரும்போது என்னாகுன்னா மூச்சுக்குழாயும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ப்ராங்கோஸ்பாசம்னு சொல்லுவோம், இந்த மூச்சுக்குழாயும் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்குச்சுன்னா ஏப்பம் வர்றதுனால உங்களுக்கு வந்து வீசிங் வரும். இது வந்து ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஸ்னால ஆஸ்மா, வீசிங், அலர்ஜி எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். அதனால் எப்போ சாப்பிட்டாலுமே வந்து ஒரு அரை வயிறு முக்கால் வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. காரமான உணவுகள் குறைச்சிடணும், நிறைய ஆயில் ஐட்டங்கள் குறைச்சிடணும். ப்ளஸ் வந்து நீங்கள் அலர்ஜிக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு தும்மல், மூக்கில் நீர் வடியுது அப்படின்னா டஸ்ட் அவாய்ட் பண்ணணும், பொல்யூஷன்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங் பக்கத்தில் யாராவது பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதை நீங்கள் தவிர்க்கணும். இது இது குணப்படுத்த முடியுமா? ஆமாம், இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும். இந்த அலர்ஜி, ஆஸ்மா இதெல்லாமே வந்து கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான். நீங்கள் வந்து டஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு டாக்டர் ஆலோசனை பேரில் நேசல் ஸ்ப்ரே, மூக்கில் வந்து ஸ்ப்ரே மடியில் ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தும்மல் வர்றது, அந்த மூக்கில் நீர் வடிகிறது, மூக்கடைக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயட்லேயும் வந்து நீங்கள் சாப்பாட்டில் வந்து காரம் ஆயில் குறைச்சிக்கிட்டு அளவோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏப்பம் வர்றது, வயிறு உப்புசம் ஆகுறது, இதனால் ஆஸ்மா, வீசிங் வர்றது எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணணும். மூக்கில் வந்து அலர்ஜி வராமல் இருக்க ஸ்ப்ரே, மூக்கில் அந்த ஸ்ப்ரே மருந்து கொடுக்கணும். டேப்லெட் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கொடுத்துட்டு அதை நிப்பாட்டிக்கலாம். வயிறு தேவைப்பட்டால் நீங்கள் வயிறு டாக்டர் பார்க்கணும். ரொம்ப அடிக்கடி சில பேருக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அடிக்கடி ஏப்பம் வருதுன்னா அந்த உணவு பாதை வயிறு சேர இடத்துல வந்து அந்த ஸ்பிங்டர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும், ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்போ அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அது தனியாக கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட்டு அந்த வயிறு குடல் சம்மந்தமான உணவு குடல் சம்மந்தமான டாக்டரை பார்த்து ஆலோசனை வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு மாத்திரைகள் இருக்குது, அதுக்கு சில டயட் இருக்குது, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்குது. சாப்பிட்ட உடனே படக்கூடாது, வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது வயிறு குடல் அந்த உணவு குழாய் சிறப்பு நிபுணர் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏப்பம் வர்றது, தும்மல் வர்றது, வீசிங் வர்றது, ஆஸ்மா வர்றது, இது எல்லாமே வந்து கட்டுப்பாடாகும். இது வந்து கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான். ஃபுல்லாக க்யூர் ஆகணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து அந்த டாக்டர் ஆலோசனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசீஸே, உங்களுக்கு இந்த வியாதியே உங்களுக்கு வராது. உங்களுக்கு ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அண்ட் டாக்டர், ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஓகே.